நமஸ்காரம். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சிவகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, பிரமாளமாம் நீ என்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. வேத வாஸ்து டிப்ஸ். இந்த வீடியோவில் நான் ரொம்ப முக்கியமாக பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து வாஸ்து சாஸ்திரம் குறித்து. நிச்சயமாக கன்சல்டேஷனில் நம்ம போகும்பொழுது முதல்ல நம்ம எந்த ஒரு கரெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒவ்வொருத்தருக்கும் உகந்த கோயில்கள், அவர்கள் வசிக்கின்ற வீட்டிற்கு ஏற்றா போல ஒத்த கோயில்களை பரிந்துரை செய்வது, ரெக்கமெண்ட் பண்ணுறது எங்களுடைய வழக்கம். கோயிலுக்கு ரெகுலராக போய் சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்றது உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து பயணம் பண்ணக்கூடிய வழி, அதாவது நான் சொல்லக்கூடியது நீங்கள் எதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுறீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய வடமேற்கு தவறாக இருக்குது, வடமேற்குக்குரிய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அது ஆஞ்சநேயர் கோயிலோ விநாயகர் கோயிலோ, அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு ரெண்டு மணி நேரமோ நீங்கள் அங்கே போய் உட்கார்றது அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சும்மா ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு எனக்கு நீங்கள் சொன்ன கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், பட் நான் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது, இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. ஏன்னா நம்ம குறைந்தபட்சம் ஒரு 20-30 வருஷங்களாக ஒரு வீட்டில் நம்ம வாழ்ந்துருப்போம், அதை விட ஜாஸ்தியாக கூட நம்ம வாழ்ந்துருப்போம். மேபி நம்மளுடைய வீடுகள் மாறலாமே தவிர்த்து நம்மளுடைய வீட்டுடைய அமைப்பு, ஒரு வீட்டை இப்போது வாஸ்துடிக்கல் நாலேஜ் இருக்கவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப பழகினீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்னா, நம்ம இருந்த பூர்வீக வீடும் நம்ம நம்மளுடைய வேலை நிமித்தமாக, நம்மளுடைய பணி நிமித்தமாக, நம்மளுடைய படிப்பு நிமித்தமாக சில பல இடங்களுக்கு மாறினாலும், நம்மளுடைய வீடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சிமிலர் ஒரே லைனில் தான் நமக்கு அந்த விஷயம் அமையும். ஒரு இடத்துல தவறு இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் தென்மேற்கில் தவறு இருக்குது அப்படின்னா, அந்த தென்மேற்கு தவறு நம்ம அந்த கண்டினியூட்டி இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, இதற்கு ரொம்ப மெனக்கிட வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. மெனக்கிடறது அப்படின்றது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு வர்றது கிடையாது. நீங்கள் ரெகுலராக கோயிலுக்கு போய் உங்களோட தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் போக வேண்டிய கோயிலுக்கு, அங்கே இருக்க ஈஸ்வரனோ பெருமாளோ தாயாரோ அம்மாளோ யாரோ அவகிட்ட நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லும் பொழுது, நிச்சயமாக அந்த விஷயம் உங்களுக்கு வந்து அந்த இடம், அந்த ஸ்பெசிஃபிக்கான இடம், நிச்சயமாக வந்து அந்த கோயில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த எண்ண மாற்றத்தை முதல்ல கொடுக்கும். எண்ண மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய வழியை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து. இப்போ பணம் உங்களுக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படின்னா, அந்த பணம் வருவதற்கான ஒரு விஷயத்தை உருவாக்கி தரும். அது உருவாக்கி தரும்பொழுது நீங்கள் என்ன மாற்றங்கள் நம்ம சொல்கிறோமோ வாஸ்துடிக்கலை அவசியம் நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் உண்டு. நீங்கள் கோயிலுக்கு ரெகுலராக போகிறதால உங்கள் வீட்டில் இருக்க வாஸ்துடிக்கல் பிரச்சனை தீருமா அப்படின்னா, நிச்சயமாக தீராது. கோயிலுக்கு போகிறதால உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரை உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கான வழிமுறைகள், உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும். அதுக்கு பெருமாளால் வந்த ஒரு விஷயம், தாயாரால் ஈஸ்வரனால் வரக்கூடிய ஒரு விஷயம், அந்த விஷயம் வரும்பொழுது நிச்சயமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டுமோ வாட்ஸ்அப்பிக்கலாம், அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இது ஜஸ்ட் லைக் தட் நான் இப்போ வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு என்னுடைய அனுபவத்தில் பர்சனலாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எனக்கு அந்த அனுபவம் உண்டு, அதனால் சொல்கிறேன். இது வந்து உடனே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து சாத்தியம் கிடையாது. இட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ஆஃப் டைம். எப்பயுமே நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், வாஸ்துடிக்கலாக ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும், ஆனால் அது ஒரு டைம் பீரியட் உண்டு. இட் வில் ஹேப்பன் டெஃபினெட்லி பட் நாட் இமீடியட்லி. ஒரு இமீடியட்டாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு தவறு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் விஷயம். ஏன்னா நம்ம பல ஆண்டுகள் கணக்காக ஒரே குறிப்பிட்ட ஒரு அஞ்சு பஞ்சபூதத்துடைய வழிநடத்தலில் வரும்பொழுது ஒரு நாளில் ரெண்டு நாளில் மாறுறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது. ஒரு சிலருக்கு மாறும், அது எப்போ மாறும் அப்படின்னா அந்த புண்ணிய கணக்குகள் உண்டு. இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், சிலர் ஒத்துக்கலாம் ஒத்துக்காமல் போகலாம், அது அவங்களுடைய ஸ்கூல் ஆஃப் தாட். அந்த புண்ணிய கணக்குகள் அப்படின்றது நீங்கள் கர்மான்னு சொல்லலாம்,
அந்த கணக்குகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ரோலை இதில் ப்ளே பண்ணும். அந்த புண்ணிய கணக்குகள் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கிற பட்சத்தில் அது கழிக்கிற வரையிலும் அது கழிகிற வரையிலும் நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து தான் வேணும். இது வந்து ஒருத்தரால் விதியை மாத்திர முடியுமா அப்படின்னா வாஸ்துவால் இது வந்து ஒரு பெரிய $1 million கொஸ்டின், இது ஒரு பெரிய கொஸ்டின். ஆனால் நம்ம இன்னைக்கு வாழ்கின்ற வாழ்க்கையில் சில இடையூறுகள், சஞ்சலங்கள், கவலைகள், துயரங்கள் எல்லாமே இருக்கும், போட்டிகள், பொறாமைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் பட் அதை நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம மேலே வரணும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அந்த சவாலுக்கு இந்த விஷயங்கள் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். இது எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தரணும்னா, நம்ம அனுபவித்த கஷ்டங்களையும் நம்மளுடைய வருகின்ற சந்ததிகளில் அனுபவிக்க நம்ம எதிர்பார்க்குறோம், அது பண்ணக்கூடாது அப்படி அனுபவிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கை தான் இது. அதனால் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு லேண்டு வாங்குகிறோம், வாஸ்துக்கெல்லாம் கட்டிட்டு போகிறோம், நல்ல ஒரு தெருக்குத்து வாங்கிட்டு போகிறோம், இதில் என்ன இருக்குது, நல்ல விஷயம் தானே, அந்த நம்மளுடைய சந்ததிகள் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம் நிச்சயமாக அந்த விஷயங்கள் நிறைவேற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், விட்டு விடாதீர்கள், தொடர்ந்து வெறியோடு பயணம் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். அந்த வெறி அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக வந்து எப்போ வரும் அப்படின்னா, தொடர்ந்து போராடி அசிங்கப்பட்ட அவமானப்பட்டு நம்ம வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியாக அமையும். இன்றைக்கி ஜெயித்தவங்க, இன்றைக்கி போராடி ஜெயித்தவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவமானப்பட்டிருப்பாங்க. இப்போது மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, அவமானங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரீடமாக இருக்கும், வெற்றிக்கான அடிப்படையாக படிக்கட்டாக இருக்கும். இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். அசிங்கப்படுறதுக்கு அவமானப்படுறதுக்கு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க, நிச்சயமாக அதெல்லாம் வந்து வெற்றிக்கான படிக்கட்டுகளை தான் அமையும். வாஸ்துப்படி ஒரு வீடு அமையிறது அப்படின்னா நிச்சயமாக இது வந்து மிகப்பெரிய பாக்கியம். நான் சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப 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 டெலிகேட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு வாஸ்துப்படி வீடு அமையிறது தானாக அப்படின்னா அது அவங்களுடைய புண்ணிய கணக்கு. ஒருத்தர் கட்டுறாங்க அப்படின்னா அது அவங்க போராடி கட்டாமல் நிச்சயமாக முடியவே முடியாது, போராட்டம் இருக்க தான் செய்யும். அதை போராடி செய்யும் போது அதனுடைய சுவாரஸ்யம் வேறு மாதிரி இருக்கும். அந்த இயல்பாக கிடைக்கிறதுக்கும் போராடி ஜெயிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. அந்த நம்ம நினச்சி பார்க்கும்போது, போராடி ஜெயிச்சதை நினச்சி பார்க்கும்போது அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப நல்ல ஃபீலிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது ஒரு பெரிய லெசனாகவும் நமக்கு அமையும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம், சரணம், சரணம்.